ஆன்மீகம்னா ஏதோ தனிப்பட்ட பொருள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆன்மீகம் என்பது என்னன்னா அணுக்களுக்குள் ஆழமாக சென்று ஆராய்ச்சி செய்வதற்கு பேர் ஆன்மீகம், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருள்களும் அணுக்களின் சேர்க்கையாக இருக்கிறது. அந்த அணுக்களின் சேர்க்கைக்குள்ள டீப்பா போக 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 போகத்தான் உங்களுடைய கவனிக்கும் தன்மை மற்றும் ஷார்ப்னஸ் என்பது அதிகமாகி கொண்டே போகும். அப்ப அதிகமாகிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாய தோற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். அணுக்களின் சேர்க்கை தான். அப்ப ஆன்மீகம் என்பது என்னன்னா பொருட்களை பார்ப்பதை கிடையாது, உண்மையை பார்ப்பது. ஆன்மீகம் என்றால் என்ன? சோ உண்மையை தெரிந்து கொள்வது என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் கண்ணுக்கு தெரியும் அனைத்து பொருட்களும் மாயை என்பதை உணர்வதற்கு பேரு தான் ஆன்மீகம். இதுல பெரிய கூத்து என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்ராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு போக போறோம், விமானம் மூலியமா வந்து போக போறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்றதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஆன்மீகம் அப்படின்னாவே மிகப்பெரிய கடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும், இது மிகப்பெரிய கடல் தான், அதுல மாற்றுகிறது இல்ல. ஆனா இந்த கடல் எப்போது பெரிய கடலாக தோன்றும் என்றால் இதுல இன்னும் ஏதோ ஒன்னு இருக்கு, இன்னும் நான் ஏதோ ஒன்னு கத்துக்கிறேன், இன்னும் நான் இதை ஏதோ அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தேட 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 இது நிறைவு பெறாமல் போய்கிட்டே இருக்கும். ஆன்மீகம்ன்றது அதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி ஆன்மீகம்னா ஏதோ வாழ்க்கை, ஆன்மீகம்னா ஏதோ தனிப்பட்ட பொருள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆன்மீகம் என்பது என்னன்னா அணுக்களுக்குள் ஆழமாக சென்று ஆராய்ச்சி செய்வதற்கு பேர் ஆன்மீகம், அவ்வளவுதான். ஏன் அணுக்களுக்குள் ஆழமாக சென்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கேட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருள்களும் அணுக்களின் சேர்க்கையாக இருக்கிறது. அந்த அணுக்களின் சேர்க்கைக்குள்ள டீப்பா போக 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 போகத்தான் அதனுடைய மூலப்பொருள் என்னன்றது தெரியும். அதாவது மூலப்பொருள்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். நான் சொல்றது புரியுதா? அதாவது அணுக்களுக்குள் டீப்பாக சென்று ஆராய்ச்சி செய்ய 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 அப்பதான் அதுல என்ன கட்டமைச்சிருக்காங்க, எந்த பொருளை மையமா வச்சு அணு வடிவமைக்கப்பட்டுள்ளது, அந்த அணு அந்த பொருளை வச்சு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றால் அது எப்படி கல்லா மாறி இருக்கு, கழுதையா மாறி இருக்கு, குதிரையா மாறி இருக்கு, பான் கார்டா மாறி இருக்கு, இல்ல வேற பேங்க்ல இருக்கக்கூடிய பொருட்களா மாறி இருக்கு, பணமா மாறி இருக்கு, இல்ல வைர கற்களா மாறி இருக்கு, தங்கமா மாறி இருக்கு, சுகமா மாறி இருக்கு, துக்கமா மாறி இருக்கு, காற்றாக மாறி இருக்கிறது, நெருப்பாக, நீராக, நிலமாக, காற்றாக, ஆகாயமாக, அத்தனை பொருட்களும் எதனுடைய சேர்க்கை என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அணுக்களினுடைய சேர்க்கை. நான் சொன்னது புரிஞ்சவங்க எல்லாருக்கும். அப்போ ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா முதலில் பொருளாக பார்ப்பீர்கள், அப்புறம் சொந்த பந்தமா பார்ப்பீங்க, அப்புறம் மனுஷனா பார்ப்பீங்க, அப்புறம் பில்டிங்கா பார்ப்பீங்க, அப்புறம் வெளிப்புற பொருட்களாக பார்ப்பீங்க. பக்குவ நிலை அதிகமாக அதிகமாக ஷார்ப்னஸ் அதிகமாகும் உங்களுக்கு. அதுக்குதான் மெடிடேஷன் பண்ண சொல்ற. மெடிடேஷன் எதுக்கு பண்ண சொல்றாங்கன்னா உங்களுடைய கவனிக்கும் தன்மை மற்றும் ஷார்ப்னஸ் என்பது அதிகமாகி கொண்டே போகும். அப்ப அதிகமாகிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாய தோற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். மாய தோற்றங்கள் என்பது என்ன? நம் கண்முன்னே தெரிகின்ற பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், நம் கண்முன்னே தெரிகின்ற மனிதர்களாக இருக்கட்டும், நம் கண்முன்னே தெரிகின்ற மற்ற உயிர்களாக இருக்கட்டும், நம் கண்முன்னே தெரிகின்ற எந்த பொருளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றாலும் அனைத்து பொருட்களும் அணுக்களின் சேர்க்கை தான். அப்ப ஆன்மீகம் என்பது என்னன்னா பொருட்களை பார்ப்பத கிடையாது, உண்மையை பார்ப்பது. ஆன்மீகம் என்றால் என்ன?
உண்மையை பார்ப்பதற்கு பேர் ஆன்மீகம். ஆனா இதுல பெரிய கூத்து என்னன்னா, உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சுனா உங்களுக்கு போர் அடிக்கும், வெறுப்பாகும், கடுப்பாகும், டென்ஷன் ஆகும், கவலை வரும். ஏன் அப்படின்னா, உண்மை என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நத்திங், இதுதான் உண்மை. நத்திங்ல இருந்து கிரியேட் செய்யப்பட்டதுதான் இந்த மொத்த உலகமும். அப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருப்பது போல தோன்றும், ஆனால் நம்ம டீப்பா கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணும்போது அத்தனை பொருட்களும் அணுவாகத்தான் இருக்கிறது. அந்த அணுக்களுக்குள்ள டீப்பா போகும்போது மெய்ப்பொருளாகிய இறைவனாகிய லைட் பார்ட்டிகளா இருக்குன்றது உங்களுக்கு புரிய வரும். அந்த அந்த லைட்டை அடிப்படையா வச்சுதான் அணு உருவாகி இருக்கிறது. அந்த அணுவை வைத்துதான் செங்கல், மணல், வீடு, வாசல் எல்லாமே அணுக்களின் சேர்க்கை தான். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப நீங்க இதுல ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீகம் என்றால் உண்மையை தெரிந்து கொள்வது. உண்மை என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அருட்பெரும் ஜோதி அல்லது லைட் பார்ட்டிகள், இவ்வளவுதான் உண்மை. அப்ப கண்ணுக்கு தெரியற புருஷன் உண்மையா இல்ல? பல லட்சம் கோடி அருட்பெரும் ஜோதி ஒன்றாக சேர்ந்து புருஷன் மாதிரி தெரியுதா? நான் ஒரு புருஷன் கிடையாது. புரியுதா புரியலையா நான் சொல்றது? அப்ப கண்ணு முன்னாடி தெரியறது பொண்டாட்டியா சூப்பரா இருக்காளே, செம்ம ஃபிகரா இருக்காளே? கிடையாது. பல லட்சம் கோடி அருட்பெரும் ஜோதி ஒன்றாக சேர்ந்து அழகான தோற்றம் போல தெரிகிறது, ஆனால் அவள் பெண்ணே கிடையாது, அவளும் அருட்பெரும் ஜோதிதான். நாய் நல்லா குலைக்குதுங்க, சூப்பரா குலைக்குதுங்க, நல்லா வாலாட்டுதுங்க, நல்லா சுத்துதுங்கன்னா அது நாயே கிடையாது. பல லட்சம் கோடி அருட்பெரும் ஜோதி ஒன்றாக சேர்ந்து அந்த நாயாக உருமாறி இருக்கிறது. கண்ணுக்கு தெரியக்கூடிய டியூப்லைட்டு, கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃபேனு, கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடிய காத்து, அத்தனையும் அருட்பெரும் ஜோதி எனும் மூலக்கூறினால் உருவாக்கப்பட்ட பொருட்கள். புரியுதா நான் சொல்றது? சோ உண்மையை தெரிந்து கொள்வது என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், கண்ணுக்கு தெரியும் அனைத்து பொருட்களும் மாயை என்பதை உணர்வதற்கு பேருதான் ஆன்மீகம். இதுல பெரிய கூத்து என்ன அப்படின்னா, உண்மை தெரிய தெரிய வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறையும். வாழ்க்கையில சுவாரஸ்யம் குறையும் போது அமைதியா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா நம்ம சுகமா தான் இருப்போம். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க நோண்டிக்கிட்டே இருப்பான், ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன்னா வாழ்க்கையினுடைய பிடிப்புகள் குறையும் போதுதான் உங்களுக்கு மாயை என்றால் என்ன என்பதே புரியும். மாயை அப்படின்னா என்ன? காட்சி பொருளாக தெரியும், ஆனால் அப்படிப்பட்ட காட்சி பொருள் என்பது அங்கே கிடையாது என்பதற்கு பேர் தான் மாயை. இது எப்படி தம்பி நான் நம்புறது? கண்ணுக்கு தெரியுது, இந்த ஏசி ரிமோட் இருக்கு, கண்ணு எதிர்க்க தெரியுது, தொட்டு பாக்குறேன், நல்லா ஃபீல் பண்றேன், இந்த ஏசி ரிமோட்டை எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? மாயைனாவே அப்படிதான் இருக்கு, ஆனா இல்லதான் மாயை. எஸ் ஜே சூர்யா படம் பார்த்த மாதிரி இருக்கா? மாயைனாவே தாங்க கான்செப்ட், இருக்கு ஆனா இல்ல. அதே அது எப்படி அப்படின்னா, மனம் என்கின்ற ஒன்று இருந்தா தானே இது ரிமோட்டுன்னு முதல்ல ரீகலெக்ட் பண்ணும். ஆமாவா இல்லையா? மனம்ன்ற ஒன்னே இல்லைன்னா இது ரிமோட்டுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? மனம் என்கின்ற ஒன்று இருந்தால்தான் இது கையே, இது காலு, இது மனிதன், இது உடல், இது பொருள், இது மற்ற விஷயங்கள்ன்ற சொல்றது எல்லாமே மனம்தான். அப்ப மனம் என்கின்ற ஒன்று இல்லாமல் போகும்போது இந்த உலகத்தின் உங்களுக்கு தொடர்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. சொல்றது புரியுதா புரியலையா? இது இந்த பொருள் தான், இது அந்த பொருள் தான், இது கையே, இது காலு, இவர் என் புருஷன், இவங்க என் பொண்டாட்டி, இவர் என் சித்தப்பா, இது நல்லது, இது கெட்டது, இப்படிப்பட்ட தகவல்களை கடத்துவதற்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய அந்த பொருளிற்கு பெயர் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மனம். சொல்லுங்க அந்த பொருளுக்கு பெயர் என்ன?
அப்போ இந்த மனம் என்பது என்ன அப்படின்னு வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் உண்டான பந்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒன்னு அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த உலகத்துல அனுபவிக்க ஒரு சுகத்துக்கு தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாருமே. சுகம் என்பது தவறான வார்த்தை ஒன்றும் கிடையாது, ஒரு அற்புதமான வார்த்தை. ஆனா உண்மையான சுகம் என்னவென்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். இது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நம்ம எதுக்காக நம்ம சாப்பிடுறோம்? சுகமா இருக்கு அதனால தானே சாப்பிடுறோம். நம்ம ஏன் தூங்குறோம்? சுகமா இருக்கு, தூங்க தூங்க அவ்வளவு சுகமா இருக்கு அதனால தானே தூங்குறோம். சொந்த காரை வாங்கணும்னு ஏன் ஆசையா இருக்கு? கார் வாங்கினா சுகமா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கிறதுனால அந்த காரை வாங்குறோம், அப்படிதானே? என்னங்க ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க, இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு என்னங்க? அப்போ கல்யாணம் ஏன் பண்றீங்க? அழகா இருக்கான் அந்த பொண்ணு, அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணா என்னை நல்லா பார்த்துப்பான், என்னை சுகமா பார்த்துப்பான் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புனாலதான் கல்யாணமும் பண்றோம். குழந்தை பிறந்தா சுகமா இருக்கு, அந்த குழந்தை பேசுறது அவ்வளவு சுகமா இருக்கு, அந்த குழந்தையோட டான்ஸ் அவ்வளவு சுகமா இருக்கு. அப்ப அந்த குழந்தை எது செய்தாலும் அது எனக்கு சுக உணர்வை ஏற்படுத்துகிறது, நான் கல்யாணம் செய்தாலும் சுக உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறது, நான் கார் வாங்கினாலும் எனக்கு சுகமான உணர்வை ஏற்படுத்துகிறது, நான் வீடு வாங்கினாலும் எனக்கு சுகமான உணர்வை ஏற்படுத்துகிறது. ஆக மொத்தம் மனிதன் எதற்காக தேடி ஓடி அலைகிறான் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சுகமான உணர்வுக்காகத்தான், அந்த உணர்வுக்குத்தான் மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது புரியுதா? மனிதன் எதற்காக ஓடுகிறான்? சுகமான, சொல்லுங்க குருஜி, மனிதன் எதற்காக ஓடுகிறான்? அவனுக்கு என்ன வேணும்னு வந்து கேட்டீங்கன்னா, சுகமான உணர்வு வேண்டும். இங்க சுகமான உணர்வுன்ற ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா சூசைட் பண்ணிட்டு செத்துருவான். இப்ப நான் கூட இந்த உபதேசத்துல உங்களுக்கு சுகமா பிடிக்கிற மாதிரி பேசினா தானே இப்படியே உட்காந்து கேட்பீங்க, வந்ததுல இருந்து அசிங்க அசிங்கமா உங்களை பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கேன். ஊரை கெடுத்த ஊதாரி பயிலே, நாட்டை கெடுத்த நாதாரி பயிலே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கானா, வெறுப்பாவீங்களா மாட்டீங்களா? கொஞ்ச நேரம் கேட்பீங்க, என்னடா வந்ததுல இருந்தே இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சுகம் வேண்டும். என்ன ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இதை ஏத்துக்காமலாம் ஞானம் எல்லாம் வராது உங்களுக்கு. எது வேணும்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தா எங்க இருந்து ஞானம் வரும்? மனிதன் வாழும் மொத்த வாழ்க்கைக்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்னா, அவனுக்கே தெரியாம ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான், எது அவனுக்கு நடக்குதுன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை அலசி ஆராய்ச்சி பண்ணி வெற்றி கண்டு உண்மை கண்டவன் தான் சித்தன். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.